புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா? ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவரா நீங்கள்? எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ். ஆதம் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதம் தமிழ். 2019-2020 ஆண்டில் விஷுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் ss@aadhan.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 8667052845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். முன்ன வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக தான் வந்து அந்த இடத்த வந்து வருவாங்க. இப்போ எடுத்தடுப்புலேயே வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும், அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழலில் சசிகலா வந்து விடுதலை பெற்று வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்குது. அதிமுக அரசுக்கு இருக்கு. ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்தால் கூட 5 வருஷ படிப்புக்கு வந்து 16 லட்சத்தில் முடிஞ்சிடும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சிங்கன்னா அரசு கோட்டாக்குள்ளே போனாலுமே நீங்கள் வந்து 7 லட்சரூபா, நிர்வாக கோட்டாவில் போனால் 20 லட்சரூபா, அது நிகர்நிலை பல்கலைக்கழகம்னா 25 லட்சரூபா. அதாவது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்தினாங்கன்னா மிகப்பெருவாரியான மாணவர்கள் போய் எழுத மாட்டாங்க. இந்த நேரத்தில் ரெண்டு காரணங்கள். தனியார் பயிற்சி நீட் பயிற்சி மையங்களாவது ஆன்லைனில் அப்படி இப்படி நடத்துகிறாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்காக 412 நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு இல்லையா, அந்த பயிற்சி மையங்கள் முற்றிலும் இந்த வருஷம் முழுக்க செயல்படல. அரசியலில் தமிழில் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சாவித்ரி கண்ணன் இருந்திருக்கிறார். வாருங்கள், திரு சாவித்ரி கண்ணன் அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்திய அரசியல் தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறீங்க. பல ஆண்டுகளாக அரசியலை ஊற்றுக்கக்கூடிய ஒரு அரசியல் பத்திரிகையாளர் நீங்கள். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்திய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தானில் தன்னுடைய ஆட்சியை இழக்கப் போகிறதா, அல்லது இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது எப்போது தான் முடிவுக்கு வரும்? எதிர்கட்சிக்கு இது அழகு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் எப்போ தோன்றியதோ அப்போத்துலேருந்து அதில் வந்து உட்கட்சி தேர்தல், உட்கட்சி குழப்பங்கள், சண்டைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. காந்தி காலத்திலேருந்து இருக்குது. ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னு இருந்தால் உட்கட்சியில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். காங்கிரஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிக்குமே இருக்கும். அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில் யாருமே எதிர்த்து பேச முடியாத ஒரு அடிமை மனோபாவம், ஆதிக்க தலைமை அடிமைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்து எந்த சின்ன முணுமுணுப்பும் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து சுயநலம் மட்டும்தான் முக்கியம். ஓகே. ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பட் அதே மாதிரி காங்கிரஸ்க்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு வலிமையான தலைமை இருந்தால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுவாங்க, ஒரு லெவலில் அடங்கிடுவாங்க. அது இல்லாததுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து, காங்கிரஸில் மட்டும் இல்லை எல்லா கட்சிகள்லேயுமே வந்து வாரிசு அரசியல் அப்படின்ற ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. வாரிசாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சுலபத்தில் வந்து மேலே வந்துடுறாங்க, வேகமாக எம்எல்ஏ ஆயிடுறாங்க, எம்பி ஆயிடுறாங்க, உடனடியாக வந்துடுறாங்க. அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரியே ஆசைகளையும் வளர்த்துக்கிறாங்க, திறமைகளை வளர்த்துக்கிறாங்களான்றது கூட செகண்டரி. திறமை இருக்கோ இல்லையோ அவங்க ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறாங்க. முன்ன வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா படிப்படியாக தான் வந்து அந்த இடத்த வந்து வருவாங்க. ஓகே. இப்போ எடுத்தடுப்புலேயே வரணும்னு நினைக்கிறாங்க எல்லோரும், அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த வாரிசு அரசியலில் வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணி வரும்போது பல மோதல்கள் வருது. பல பேர் காத்திருக்காங்க இல்லையா, அது வரத்தான் செய்யும். ஏற்கனவே சீனியாரிட்டியில் இருக்காங்க இல்லையா, வரத்தான் செய்யும். அப்போ வந்து ஒரு கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கணும்னா, யாருக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதலான செல்வாக்கு இருக்குது, யாருக்கு அனுபவம் இருக்குது, யார் தலைமையில் இருந்தால் அந்த கட்சி வந்து அந்த ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கும், இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ அந்த தலைமைக்கு கட்டுப்படணும். தலைமைக்கு கட்டுப்பட மறுத்து
இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஆட்களை வந்து கொத்திட்டு போகிறதுக்கு பிஜேபி தயாராக இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் நடந்தது. தமிழ்நாட்டில் வந்து வாசன் வந்து இப்போ பிஜேபி ஆதரவுள்ள மாநிலங்களவை இருக்கிறார். அதே மாதிரி இப்போது ராஜஸ்தானில் வந்து சச்சின் பைலட் வந்து பாஜக விரித்த வலையில் விழுந்திருக்கிறார். இன்றைய நிலவரப்படி 200 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த சபையில் காங்கிரஸுக்கு வந்து 102 சீட்டு, அவங்களுடைய ஆதரவாளர்களை காங்கிரஸ் ரெண்டையும் சேர்த்து 102 சீட்டு இருக்கு. இவங்களுக்கு சபாநாயகரை தவிர்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 97 சீட்டு இருக்குது. இதில் வந்து இவங்க வேகமாக வந்து இந்த பக்கத்துலேருந்து இழுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட பணபலம் இருக்குது, ஆட்சி பலமும் இருக்குது. ஒருவேளை இவங்க வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, தோற்று போவதற்கும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. சார், இப்போது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, நம்ம சச்சின் பைலட் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஒருத்தவரில் விழுந்துட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜோதிராதித்ய சிந்தியா பார்த்தீங்கன்னா காங்கிரஸருடைய கொள்கையோ கோட்பாடுகளையோ ஏற்காதவர், சித்தாந்தங்களை ஏற்காதவர், அதனால தான் உடனடியாக போயிட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனால் சச்சின் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே கூட வெளியில் நான் காங்கிரஸ் வந்து நீக்கியிருக்கிறாங்க, ஆனால் பிஜேபியில் போய் சேரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போது? இல்லை, அப்படி அந்த வாதத்தை அப்படி வைக்கிறதா இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தனித்து செயல்பட போகிறேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் வந்து நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் அப்படி வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னீங்க, ஜோதிராதித்ய சிந்தியாவை பற்றி சொன்னீங்க, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையில் உறுதியானவராக இருந்திருந்தால் இன்றைய ஒரு மிக மோசமான மதவாத ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பாஜக ஆட்சி மாறியுள்ள ஒரு தருணத்தில் ஒரு சாதாரண அடிமட்ட காங்கிரஸ் தொண்டன் அல்லது மதச்சார்பு பாதையில் நம்பிக்கை உள்ள எந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனும் கூட பிஜேபி பக்கம் போக மாட்டான். ஏன்னா அது கட்சிக்கு செய்கிற துரோகம் இல்லை, நாட்டுக்கு செய்கிற துரோகம், மக்களுக்கு செய்கிற துரோகம். அப்படின் போது ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை காங்கிரஸ் கட்சியில் இருந்தது. அவர் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்டார். நிறைய பேர் வந்து ராகுல் காந்தி ஃப்யூச்சரில் வந்து தான் பிரதமராக ஏற்பதற்கு மாறாக ஜோதிராதித்ய சிந்தியாவை கூட பிரதமராக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று அந்த கட்சிக்குள் பல தரப்பிலும் பேச்சாடப்பட்டது பேசுகின்றது. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்டார். அவருக்கு பொறுமை இல்லை. அவருடைய உறவினர்கள் மூதாதையர்கள் எல்லாமே பிஜேபியில் ரொம்ப நெருக்கமான தொடர்புள்ளவங்க. அவர் மனசில் ஒரு ஊசலாட்டம் இருந்திருக்கு. அவருக்கு வந்து அந்த மதச்சார்பற்ற கொள்கையிலும் காங்கிரஸினுடைய அந்த பாரம்பரியத்திலும் உறுதியான பிடிப்பு இருந்திருந்தால் தாங்கிட்டு இருந்திருப்பார். நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் அந்த கட்சியில் இருக்கிறது. அது எந்த கருத்து யாருக்குமே அதில் வந்து சந்தேகம் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு எமோஷன், அது அந்த நேரத்தில் அதுவும் எந்த கட்சிக்குள்ளேயும் எந்த அமைப்புக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கும், சில சகிப்புத்தன்மை கண்டிப்பாக தேவை. அரசியலில் பொது வாழ்க்கையில் வந்துட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை பின்னடைவுகளை நீங்கள் தாங்கணும். அந்த பொறுமை தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுத்தரும். இப்போ தலைமை சரியில்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இப்போ இவர்கள் பொறுமை இழந்திருக்கிறாங்க, கோட்பாடில் உறுதியாக இல்லாமல் இருக்காங்கன்னா தலைமை தான் சரிப்படுத்தணும், அதுதான் சரியான தலைமையாக இருக்க முடியும். இப்போ தலைமை சரியாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா நீங்கள்? தலைமை சரியில்லைன்றது உண்மைதான். தலைமை சரியில்லை அப்படின்னா தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டு அமைப்பாக காங்கிரஸ் மாறிடும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்வை புனகோ, நான் இந்திரா காந்தியை வந்து ஒரு முன்மாதிரியான தலைமையாக சொல்ல மாட்டேன். அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தனிநபர் எதேச்சதிகார ஒரு தலைமையாக இந்திய அரசியலில் இருந்தாங்க. ஒரு நேரு மாதிரியோ, ஒரு காந்தி மாதிரியோ, ஒரு காமராஜ் மாதிரியோ, அண்ணா மாதிரியோ அனைவரையும் அரவணைத்து இவர் சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட, அதே சமயத்தில் ஜனநாயகத்தையும் உள்ளடக்கிய ஒரு தலைமை இன்னைக்கு எந்த கட்சியிலையுமே இல்லை. பிஜேபியில் இருக்கா? கிடையாது. ஆனால் பிஜேபி எப்படி இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிநபர் தலைமையில் இயங்கலை. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைமையாக மோடி இருக்கலாம். உண்மையில் அந்த கட்சிக்கு மோடி தலைமை இல்லை, ஆட்சிக்கு மோடி தலைமை கிடையாது.
ஏன்னா ஒரு கூட்டு தலைமை முடிவெடுக்கக்கூடியதை அமல்படுத்தக்கூடிய தலைமையாக அவர் அறியப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் நான் மோடியை புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் வந்து அந்த கொள்கை வீரியம் பழைய காலத்தில் ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கொள்கை வீரியம் உள்ளவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வராமல் கீழே இருக்கிறாங்க. கொள்கை இல்லாத புதிய தலைமுறை வாரிசின் அடிப்படையில் மேலே இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க, அதிகாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட அதிகாரம் இருக்கணுமோ அவங்கக்கிட்ட இல்லை, யார்கிட்ட அதிகாரம் இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்டவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. கட்சி நல்ல கட்சி, நல்ல பாரம்பரியமுள்ள கட்சி. தற்போது அந்த ஒரு கூட்டு தலைமை அங்கே உருவானால், சரியான ஒரு தலைவர்களை அடையாளம் கண்டு ஒரு கூட்டு தலைமை உருவானால் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு வித்தியாசமான பார்வை முன் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம் சார். சார், இப்போது தேசிய அரசியலை தொட்டுட்டீங்க, தமிழ்நாடு அரசியல் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். தமிழகத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு எடுத்தாங்க. இது முக்கியமாக இல்லைங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை வந்து நினைவு இல்லமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அரசுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 60 கோடிக்கும் மேலே வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுத்து மாற்றிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட வாரிசுகள் தானே பார்த்தீங்கன்னா தீபாவும் தீபக் அவர்களும். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க தொடர்ந்த வழக்கின் நிறுவையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அரசுடைமை ஆக்குறது அப்படிங்கிறது சிறந்த நிலைப்பாடு தானா, அல்லது மீண்டும் அவர்கள் வாரிசுகளுக்கே சிறந்த நினைக்கிறீங்க? உங்கள் நிலைப்பாடு என்ன இதில்? இல்லை, இந்த பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே சசிகலா இருந்தாங்க. சசிகலா அது தனக்கு சொந்தமானோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்து அவங்களுக்கு வேணும், வாரிசு அடிப்படையில் வேணும், சட்ட ரீதியாகவும் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூழலில் சசிகலா வந்து விடுதலை பெற்று வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்குது, அதிமுக அரசுக்கு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சால்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த போயஸ் கார்டனில் இருக்கிற அத்தனை அசோசியேஷன், அத்தனை குடியிருப்பும் வந்து இதுக்கு எதிராக வந்து கையெழுத்து போட்டு இங்கே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடாதீங்க, இது அமைதியான இடம், இந்த இடத்துல நீங்கள் ஒரு நினைவுலாம் வந்து இதுன்னு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜே 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 ஜேன்னு மக்கள் வந்துடுவாங்க, சுற்றுலாத்தலம் மாதிரி இந்த இடம் மாறி போயிடும், வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நியாயப்படி அதுக்கு வந்து செவி சாய்த்திருக்க வேண்டும். நீதிமன்றமும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளும் சரி, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்ன வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு செவிமடுத்திருக்கணும். அதுதான் வந்து கடந்த காலத்தில் கூட நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் நிச்சயமாக சொல்லுவேன் சார். மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன் சார், கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முதல்ல வள்ளுவர் கோட்டம் அங்கே தான் வந்து கட்டுறதாக இருந்தது. நீங்கள் அங்கே அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது, வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியவர் முதலமைச்சர் கருணாநிதி, அப்புறம் அதில் பொள்ளாச்சி மகாலிங்கம் பேரும் நம்ம கூட இருக்கும். அங்கே வந்து இதை பண்ணிட்ட பிற்பாடு அங்கே இருக்க பிராமணர்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதன் காரணமாக? அவங்க சொன்ன காரணம்ன்றது வேற, ஆனால் வேற காரணம்ன்றது வேற. சொன்ன காரணம் என்னன்னு கேட்டால், இது வந்து குடியிருப்பு பகுதி, இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாக மாறிடும், ஜே ஜே ஜேன்னு மக்கள் வருவாங்க, நிறைய பஸ்ஸு காரு அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து எங்களுடைய அமைதி கெட்டு போயிடும், அதனால் வரவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு வள்ளுவர் கோட்டை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எதிர்த்து ஒரு லாபி பண்ணாங்க, ஜெயித்தாங்க. உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் வந்து வள்ளுவர் அப்படின்றவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. அவர் வந்து அவருடைய தந்தையும் தாயும் கலப்பினத்தை சேர்ந்தவர்கள், பார்ப்பனருக்கும் பறையருக்கும் பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. வள்ளுவரை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பறையரிட மக்கள் தங்களுடைய வழி வந்தவர்னு சொல்லி உரிமை கொண்டாடுற தன்மையும் உண்டு. வள்ளுவர்னு ஒரு சமூகம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. திருக்குறளை வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே பார்ப்பனர்கள் ஏற்கவில்லை, திருக்குறளை அங்கீகரிக்கவில்லை, திருக்குறள் ஓலைச்சுவடிகளை அவர்கள் எரிக்க முயன்றதும் அதை வந்து ராஜராஜ சோழன் காப்பாற்றி கொடுத்ததும் அந்த வரலாறுலாம் இருக்கிறது. தன்னுடைய திருக்குறளை அரங்கேற்ற முடியாமல் வள்ளுவர் தவித்த தவிப்புகள் அதற்கான வரலாறுகளும் இருக்கிறது.
எல்லா வேதங்களை காட்டிலும் எல்லா இதை காட்டிலும் திருக்குறள் வந்து தமிழில் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக எழுந்துரும் அப்படின்னு பயம் ஆரம்பத்திலே அவங்களுக்கு இருந்தது, இப்போவும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் திருவள்ளுவருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடக்கூடாது அப்படின்றதில் வந்து அவங்க ஒரு எதிர்ப்பு நிலை எடுத்து இருந்தாங்க, வெற்றி பெற்றாங்க. அதுக்காக வளர போட்டோம் வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், மயிலாப்பூரில் அப்படி ஒரு அடையாளம் வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த வந்து சரி பண்ணது பண்ணியாச்சு, இதை வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வள்ளுவருக்கு வந்து ஒரு கற்பு கரகம்லாம் பண்ணி அங்கே வள்ளுவருக்கான சிலையை வச்சு அது ஒரு கோயிலாகவும் அங்கே வந்து அவருடைய மனைவிக்கும் ஒரு இது பண்ணி அந்த இடத்துல ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, காலப்போக்கிலே பக்கத்துலேயே அந்த இடத்துல ஒரு காமாட்சி அம்மன் விக்கிரகத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அதுக்கு தினசரி வழிபாடு அப்படி இப்படின்னு சொல்லி வள்ளுவரை அப்படியே விட்டுட்டாங்க. பக்கத்திலே வள்ளுவர் வந்து ஒட்டடை படிஞ்சு அந்த கோயில் இதெல்லாம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு உடஞ்சி கிடக்கும், சுற்றிலும் அந்த பகுதி முழுக்க முள் அப்படி இப்படின்னு இதாக இருக்கும், பராமரிப்பு இருக்கும். வள்ளுவர் கோயில் முற்றிலும் பராமரி போய் ஆனால் காமாட்சி அம்மன் கோயில் வந்து அப்படியே ஓகோன்னு உள்ளுக்குள்ள வள்ளுவர் கோயிலுக்குள்ளேயே ஒரு காமாட்சி அம்மன் கோயில் வந்து நுட்பமாக கொண்டு வந்துட்டாங்க. இது இப்போ நிகழ்கால வரலாறு. இது என்ன எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் பீப்புள் வந்து மறுத்தாங்கன்னா அந்த மறுப்புக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், வாரிசுகள் எதிர்த்தாங்கன்னா அந்த அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த அரசாங்கம் வந்து ஜெயலலிதா மேலே உள்ள விசுவாசத்துக்காக அப்படி செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட இருந்தால் அப்படி ஒரு கோரிக்கை எழுந்ததாக தெரியல. அந்த அம்மா வாழ்ந்த இல்லத்தை வந்து நினைவில்லாமல் மாற்றணும்னு யாரும் கேட்கறேன்னு சொல்ல வரீங்க. ஆனால் பாரம்பரியம் தானே சார் இது, எல்லாரும் இப்போ காமராஜர் வாழ்ந்த இல்லமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் வாழ்ந்த இல்லமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லங்களை நினைவில்லாமல் மாற்றுறதுங்கிறது சாதாரண நடைமுறை தானே? இல்லைங்க, அது அப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு இல்லம்ன்றது வந்து இப்போ அண்ணாவுக்கு இருக்கா என்ன, அண்ணா வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்களா? அண்ணாவோட இல்லத்துக்கு இல்லை, ஆனால் காமராஜர் ஐயா இல்லத்துக்கு இருக்கு. காமராஜருக்கு இருக்குன்னா ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா, அவர் கடைசி வரைக்கும் வீடே இல்லாமல் வாழ்ந்தார். அரசாங்கமும் அந்த இடத்த காசு கொடுத்து வாங்கி அதை வீடாக்குச்சு. இது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஊரடித்து உலையில் போட்டு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஒரு மர்மமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எந்த விதத்துலேயும் மக்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழலை. அவங்களை நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. நினைவு கூர்ந்தால் புகழ்மிக்க அளவில் நினைவு கூறணும். அப்படி புகழ்மிக்க அளவில் நினைவு கூறுவதற்கான ஆள் அல்ல அவங்க. காலப்போக்கில் வரலாற்றில் மறைக்க மறந்துவிடக்கூடியவர் அவர். இப்போ அதிமுக எதுக்காக தான் அந்த செயல்பட கையில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், சசிகலாவுக்கும் தீபாவுக்குமான விஷயம் வந்து வெளியில் வந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேங்க நான். சசிகலாவை சசிகலா கிட்டே வந்து அந்த வீடு போயிடுச்சுன்னா, ஒருவேளை தீபா கிட்டே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட், எவ்வளோ பெரிய அமௌண்ட் இவங்களால் கொடுக்க முடியும் இல்லையா, கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா அந்த வீடு அவங்க பக்கம் போயிடுச்சுன்னா அவங்க செல்வாக்கு ஓங்கிடும். அம்மா வாழ்ந்த இல்லத்தில் இருந்துக்கிட்டு கோல வச்சுனாங்கன்னா அது ஒரு செல்வாக்கினுடைய குறியீடாக இருக்குது, குறியீடாக மாறிடும். அதுக்கு இடந்தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளேயே நல்லா ஒரு உளவுத்துறையை வச்சு ஆராய்ச்சி பண்ணி யார் யாரெல்லாம் சசிகலா விடுதலை பெற்று வந்தால் அவங்க பக்கம் போயிடுவாங்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் ஓரம் கட்டி இன்னும் கூடுதலான மாவட்டங்களை பிரித்து அவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சி வெவ்வேறு விதமான ஒரு கொண்டு வர்றாங்க இல்லையா, இது மிக முக்கியமான காரணம். சசிகலாவுக்கு பயந்து எடுக்கும் நடவடிக்கை தான் நிச்சயமாக ஒரு மாறுபட்ட பார்வை அதை நான் பார்க்குறேன் சார். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து கல்லூரிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பேண்டமிக் பீரியட் அப்படிங்கிறதுனால கல்லூரிகள் இயங்குறதே கிடையாது. இப்போ செமஸ்டரும் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக என்னை சுற்றுக்கூட நபர்களுக்குமே சரி, நீங்களும் கூட அருகாமையில் பார்த்துருப்பீங்க, கல்லூரி மாணவர்கள் ஆன்லைன் வழியாக கல்வி கற்றுக்கொண்டிருந்தாலுமே கூட கல்லூரிக்கான விடுதி கட்டணம் உட்பட வந்து கட்டணம் போன்ற கட்டணங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் சலுகை கூட கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது செய்தி உண்மைதானே, இது எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த கல்வி கொள்ளை மாதிரி வேறு எந்த கொள்ளையும் இருக்க முடியாதுங்க. மருத்துவ கல்விக்கு உலகத்திலேயே அதிகமாக பணம் வாங்கக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்கள் ரஷ்யாவில் போய் படிச்சிடலாம், ஏன்னா இங்கிலாந்தில் கூட போய் படிச்சிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் வாங்குற பணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பணம் வந்து அதை காட்டில் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இங்கே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் வந்து ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்தால் கூட 5 வருஷம் படிப்புக்கு வந்து 16 லட்சத்தில் முடிஞ்சிடும்.
ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சிங்கன்னா அரசு கோட்டாக்குள்ளே போனாலுமே நீங்கள் வந்து 7 லட்சம் ரூபா, ஓகே, நிர்வாக கோட்டாவில் போனால் 20 லட்சம் ரூபா, அது நிகர்நிலை பல்கலைக்கழகம்னா 25 லட்சம் ரூபா. சரியா? இவங்க விடுதி கட்டணம்னு ஒன்று வாங்குறாங்க, அது 16,000த்துலேருந்து 20,000 வரைக்கும் வாங்குறாங்க. 4 மாதம் சுத்தமாக மூடி கிடக்கு, பிள்ளைங்க யாரும் சாப்பிட்றல, தங்கலை. ஆனால் அந்த 4 மாதத்துக்கான கட்டணத்தையும் முழுமையாக கட்டணும், இந்த வருடத்துக்கான முழு கட்டணத்தையும் நீங்கள் வந்து கட்டியாகணும். விடுதலை விடுதி என்னைக்கு திறக்க போகணும்னு தெரியல, சாப்பாடு போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அத்தனை மாதத்துக்கும் கணக்கெடுத்து நீங்கள் விடுதி கட்டணம் கட்டணும். ஃபீஸும் வந்து முழுமையான ஃபீஸ் கட்டணும், அதாவது கவர்மெண்ட் கோட்டா 4 லட்சம் ரூபா, இவங்க அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 5 லட்சம் ரூபா, 5.5 லட்சம், 7 லட்சம் கூட வாங்கிடுறாங்க. ஓகே, அதையும் அப்படியே முழுமையாக கேட்குறாங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க படிக்கவும் போல, அங்கே தங்கி சாப்பிடவும் இல்லை, ஆனால் முழுக்காசையும் கட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அப்படின்ற அந்த கல்லூரி வந்து ரொம்ப புகழ்பெற்ற மரியாதையான கல்லூரி, ஓரளவுக்கு நியாயமான கட்டணம் வாங்கக்கூடியவர்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் அவங்களே அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் இது எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது, இது யார்கிட்ட போய் முறையிடுறது? இப்போ அரசு என்ன நிவாரணத்தை இது அளிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு தலையிட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசு தலையிட்டு முழு கட்டணம் வாங்காதீங்க, பிள்ளைங்க அங்கே தங்காத பட்சத்தில் நீங்கள் சாப்பாடு கட்டணம் எப்படி கேட்பீங்க, விடுதி கட்டணம் எப்படி கேட்பீங்க? ஏன்னா உங்களுக்கு விடுதி மெயின்டைன் பண்ண வேண்டும்னா அந்த அது இதில் வந்து ஒரு 10% or 20% கேளுங்க. நீங்கள் வந்து முழு காசையும் கேட்குறதுல நியாயம் இல்லை. கல்வி கட்டணத்தையும் கூட முழுமையாக கேட்காதீங்க, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பாடெடுக்கிறாங்க. அப்போ அந்த கட்டணத்தை வந்து ஒரு 75% வாங்குங்க. நீதிமன்றமே சொல்லுது குறைச்சி வாங்கலாம், பகுதி பகுதியாக வாங்கலாம்னு சொல்லுது. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு அரசு சொல்லணுமா இல்லையா? அரசாங்க மையாக இருக்கிறாங்க. இதில் இன்னொரு கேள்வியுமே இருக்குது சார். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, இந்த வருடத்திற்கான செமஸ்டர் தேர்வுகளை தான் தள்ளி வச்சுருக்கிறாங்க. பொறியியல் கல்லூரி, எம்பிபிஎஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுருக்கிறாங்க, கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாம். ஆனால் செப்டம்பர் மாதம் வந்து நீட் தேர்வு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே முரணாக தெரியல. இப்போ நீட் தேர்வு நடத்த போகிறாங்க அப்படின்னா, இப்போ கல்லூரிகள்லாம் மூடிதான் இருக்குது, கல்லூரிகள் எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனாவிற்கான மையங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீட்டுக்கு இந்த கல்லூரிகள் எப்படி தயார்படுத்துவாங்க, மாணவர்கள் எப்படி தயாராகுங்க நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்தினாங்கன்னா மிகப்பெருவாரியான மாணவர்கள் போய் எழுத மாட்டாங்க இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் ரெண்டு காரணங்கள், ஒன்று கொரோனா பயம் அப்படின்ற ஒரு காரணம், அடுத்த காரணம் நீட் பயிற்சி மையங்கள் செயல்படலை. ஆமாம் ஆமாம், தனியார் பயிற்சி நீட் பயிற்சி மையங்களாவது ஆன்லைனில் அப்படி இப்படி நடத்துகிறாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்காக 412 நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு இருக்கு இல்லையா, அந்த பயிற்சி மையங்கள் முற்றிலும் இந்த வருஷம் முழுக்க செயல்படலை. அப்படி மாணவர்கள் படிக்க வரவங்க அப்படி போய் எழுதுவாங்க, ஒரு வகுப்பு கூட நடத்தலை. அப்போ எப்படி இவங்க வந்து, அதாவது புதிதாக 11 அரசு மருத்துவக் கல்லூரியை வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளுவதுக்கு போகிறேன் சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் அவனை வந்து நீட் தேர்வு எழுதுனாதான் நான் வந்து இது பண்ண முடியும். நீங்கள் நீட் தேர்வுக்கு தயார்படுத்தவே இல்லையா அவனை? என்ன நீட் தேர்வுக்கும் தயார்படுத்தலை? சரி, பாட புத்தகங்கள் இதுப்பா, நீட் தேர்வுக்கு இன்னும் விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும். பெரும்பாலும் போன வருஷம் 39,000 மாணவர்கள் தமிழில் டெஸ்ட் எழுதினான். அப்போ நீட்டுக்கான விஷயத்தை வந்து தமிழில் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? என்ன படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், வச்சுக்கோ நீ வந்து பயிற்சி மையத்துக்கு வராட்டியும் வீட்டில் படின்னு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதுவும் கொடுக்கல. அப்போ வந்து நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களையும் முற்றிலும் தயார்படுத்தவில்லை. அப்போ எப்படி அவன் வந்து எக்ஸாம் எழுதுவான்? அப்போ இந்த வருடம் முழுமையான விளக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது. என்னுடைய கோரிக்கை இல்லை, ஆசிரியர்கள், ஆசிரியர் அமைப்புகள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே நீட் வந்தால் 90% மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் 90%க்கு மேலே கூட சொல்லலாம் போய் எக்ஸாம் எழுத மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, ரொம்ப அவங்க தயாராகலை. முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணுங்க சார், இறுதியான ஒரு கேள்வி. அவங்களுடைய சமூக வலைதள பதிவுகளை தொடர்ந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், அதை தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர், முன்னாள் தலைவராக இருந்தவர், ரஜினிகாந்த் அவர் சந்திக்க சென்றிருக்கிற ஒரு புகைப்படம் போட்டிருந்தீங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள கோஷ்டி போஸ்ட் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அடுத்த தலைவர் யார், இவர் யார், அவர் யார், கூடவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான தலைவராக திருநாவுக்கரசர் இருக்கிறாரு, அவருக்கும் திரு ரஜினிகாந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும், தமிழகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்றால் திருநாவுக்கரசர் சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்களா? அதாவது முதல்ல இது வரைக்கும் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரான்றதுல எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு
நம்பிக்கை வரல. ஓகே. அப்படி ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திருநாவுக்கரசு ரஜினிகாந்தை போய் பார்த்தது தன்னுடைய மருமகனுக்காக அவர் வந்து அரசியலில் ஆர்வம் காட்டுறாரு உங்கள் கட்சியில் சேர விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் போய் பார்த்ததை நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பித்தால் திருநாவுக்கரசு சேரமாட்டாருன்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் நிறைய கட்சிக்கு போயிட்டு போனவர் தான். அவர் இன்னொரு கட்சிக்கு போகிறது வந்து ஒரு அதிசயமான விஷயமா இருக்காது. அவருக்கு வந்து ஒரு ஒரு திட்டவட்டமான ஒரு கொள்கை இருக்காது. எந்த இடத்துல போனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் கணிக்கிறாரோ, ஒருவேளை ரஜினிக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு அவர் கணித்தால் போவார், கண்டிப்பாக போவார். போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்ல வரீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்திலும் கூட எங்களுக்காக பலவிதமான அரசியல் கேள்விகளுக்கும் சமூகம் சார்ந்த கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமாக உங்களுடைய பதில்களை அளிச்சிங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.